இது வரைக்கும் ராம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே பெல் சிம்பிள் ஒன்று கிளிக் ஆகும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போடுறோமோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம ராம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கிளிக் பண்ணிங்க. உடனே ஒரு பில் சிம்பிள் கிளிக் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போகிறோமோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட வரும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரி கேம். அக்ரினா வந்து நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வேலை செய்யணும், எங்கே எப்படிலாம் வந்து அறுவடை செய்யணும், எப்படி பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி கேம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி சிட்டி சைட்லேருந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாட கற்றுக் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விவசாயம் அழியாததுக்கு ஒரு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நம்ம மக்கள் வந்து யாரையும் இந்த விவசாயத்தை வந்து மறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறதும் இந்த கேம்லையும் தெரியும். வந்து வாங்க அந்த கேம் எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த கேமோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கேம். இந்த கேமுக்குள்ளே என்ட்ரி அடிக்காங்க. என்ட்ரான உடனே இன்ட்ரெஸ்ட் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது இப்படி தான் லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 1970s 1960s அந்த மாதிரி காலப்பச்சங்கத்தில் அந்த மாதிரி எப்படிலாம் இந்த கிராஃபிக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நானும் இந்த கேமை நிறைய லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது விளையாண்டு பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. நானும் விளையாண்டு பார்த்துருக்கு, விளையாண்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மோர் ஆப்ஷன்ஸ், நீங்கள் ப்ளே கொடுத்துருங்க. ப்ளே கொடுத்தோன்னே 11, 11, 12, 13 இதுக்காக நிறைய லெவல் பார்த்திங்கன்னா வந்து போய்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விளையாண்டு 5 levels வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு லெவலாக போய் பாருங்கள். சரி, நான் உங்களுக்கோசரம் ஃபஸ்ட் லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு ஒரு 1-4 seconds ஆகும். இந்த கேம் லோட் ஆகி முடித்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதன்படி நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம டிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு வந்து நிறைய கேம்ஸ் நல்லா விளையாடலாம். இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இது மேலே சேல் பண்ணிட்டு நம்ம வந்து சீட்ஸ் விதைகள் பயன்பந்து நம்ம காட்டுகளுக்கு வந்து தெளிக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அதுபடி நம்ம செய்வோம். ஸோ ஓகே, இந்த வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ண உடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு சேல் பண்ணுறதுக்கு போவோம். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ, அந்த எந்த ஏரோவில் இருக்கோ அந்த ஏரோ படி நம்ம அந்த ஏரோ படி போனோம்னா போயிடலாம். போயிட்டு அந்த கடைக்கு வந்து இது எந்த சேல் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு போகணும். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விளையாட முடியும். விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு கேமாக விளையாண்டு வச்சுக்கிறதுனால போகிறேன். 5th level ஃபுல்லாக 5th game level வரைக்கும் போகிறேன். இது வரைக்கும் நான் கேம் லோட் ஆகுது பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து லெவல் இது. இந்த ஃபிஃப்த்து லெவல் வந்து ஃபோர்த்து லெவலில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விதை போட்டிருக்கேன், அது வந்து ஏர் ஓட்டணும், அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து விறைக்கணும். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கடைசி லெவல், இந்த கடைசி லெவலில் இல்லை சாரி அஞ்சாவது லெவலு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நிறைய அறுவடை, நம்ம பாதி ஃபோர்த்து லெவல், இது வந்து அறுவடை பண்ணுற நேரம். வாங்க இந்த மாதிரி போயிட்டே இருந்தோம்னா எப்படி பண்ணுறதுனா பாருங்கள், அந்த செடிகள் வந்து சாயறது தெரியுது, இப்படி தான் அறுவடை பண்ணுறது. இந்த காடு ஃபுல்லாக அறுவடை பண்ணுறதுனால ஃபுல்லாக நான் விளையாண்டுட்டு அப்புறம் ஸ்பேஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு, அந்த ஏரோவுக்கு தேவை நம்ம போகணும். நம்ம அங்கே வந்தாச்சு. இந்த கேம் வந்து இந்த லெவல் அப், இந்த கேமும் லெவல் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கேம் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறது மிக ஈஸியாக இருக்கும். இந்த கேம் நல்லா விளையாண்டு பாருங்கள், உங்களுக்கும் மெஸ்ட்லி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு அப்டேட்ஸ் உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம், நண்பர்களே. ராம்டெக் தமிழுக்கு இதுவரை உங்களது சப்போர்ட் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.